நமஸ்காரம் நமஸ்காரம் மாவ சிவ. இத 21/8/2023 அன்னைக்கு வந்து என்னன்னு கருடா பஞ்சமி வருகிறது. இந்த கருடா பஞ்சமிங்கிறது என்னன்னு எல்லா பட்சிகளுக்கெல்லாம் என்னன்னு ராஜாவாக திகழக்கூடியவர் கருடாழ்வார். இந்த கருடாழ்வார நாம அன்னைக்கு பூஜை பண்ணும் பொழுது அடிமைத்தனம் குறையும். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு செங்கல் சூழல அடிமை வேலையா இருப்பாங்க, இல்ல ஒரு சாஃப்ட்வேர்ல வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அடிமை வேலையில இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த அடிமை வேலையிலிருந்து நம்ம வேறொரு வேலைக்கு நம்ம செல்லப்பட வேண்டும், அல்லது எந்த விதமான தொந்தரவு இல்லாமல் என்னன்னு நம்ம லைஃப்ல மேல வரணும் அப்படிங்கிறவங்க அந்த 21/8/2023 அன்று மகாவிஷ்ணுவை நினைத்து கருடாழ்வாரை நினைத்து நாம பிரேயர் செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆகவே இப்போ முடிந்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்தந்த வருடங்கள்ல வரக்கூடிய சில முக்கியமான நாட்களில் அவரவருக்கு உண்டான தோஷத்திற்கு உண்டானதை நம்மளால எவ்வளோ குறைச்சிக்கணுமா. இப்ப நம்ம வீட்டில் வந்து என்னன்னா தண்ணி வசதியே இல்லை அப்படிங்கும் போது, வீடு தேடி மழை வரும்போது அந்த மொட்டை மாடியிலிருந்து ஊற்றக்கூடிய தண்ணியில வந்து எவ்வளோ துணியை நம்ம கசக்கிறதா கசைக்கலாம், இல்லை எவ்வளோ பாத்திரத்தை கழுவுறமா கழுவிக்கலாம், இல்லை எவ்வளோ கொஞ்சம் தண்ணியை எடுத்து வீட்டை கழுவுறமா கழுவிக்கலாம். அப்போ நமக்கு இதெல்லாம் வந்து ஒரு ஈஸியான வழிமுறையா இருக்கு. ஆகவே முடிஞ்ச வரைக்கும் இந்த நாக சதுர்த்தியிலிருந்து கொஞ்சம் வெளியில வரலாம். இந்த கருட பஞ்சமியில கும்பிடும் பொழுது இந்த அடிமைத்தனம் போகும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இது ரெண்டையும் செய்ய முடியல சார், என்னால முடியல அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த காலச்சக்கரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரா இருக்கு. அது கிட்டத்தட்ட நாங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷமா பிரேயர் பண்ணது வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 1008 நாட்கள் பூஜை செய்யப்பட்டது வச்சிருக்கோம். உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் நம்பிக்கை இருப்பின் முன்னாடியே நீங்க ஆர்டர் பண்ணிட்டு நீங்க அதை வாங்கிட்டு வீட்டில் வச்சு பூஜை செய்யும் பொழுது இந்த நாக சதுர்த்தியில இருந்த தோஷங்கள் குறையும், கருட பஞ்சமியில இருக்கக்கூடிய தோஷங்கள் குறையும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது.